வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விட்டி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் அப்ளிகேஷனில் லோன் எடுத்துகிட்டு நிறையா வந்துட்டு ஸ்கேம் கால்ஸு இல்லை த்ரெட்னிங் கால்ஸு இல்லை நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி கால்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பல லட்சம் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம நிறையா பேர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். குறைஞ்சது வந்துட்டு ஓகேஷ், ஐ கிரெடிட், அவே லோன், ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது அண்டர் ஆர்பிஐ கீழே இருந்தாலும் சரி, அண்டர் ஆர்பிஐ கீழே இல்லாத அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அவங்க மோஸ்ட்லி அவங்களால என்ன எஃபர்ட் போட முடியுமோ போட்டு இந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து ரெக்கவரி பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கேம் கால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக முதல்ல நம்ம பார்க்க போகிற என்ன வழினா, அதாவது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர இதில் வேறு வழி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலமா போய்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணி மிரட்டக்குள்ளேயோ இல்லை உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இந்த வழியாகவும் நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ண முடியும். நம்ம நிறையா வீடியோவில் சொல்லிட்டோம். ஸோ அதாவது வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பணம் கட்டலாமா, இந்த அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் பண்ணலாமா, இல்லை பேமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்வி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. மெசேஜ் எல்லாமே இன்ஸ்டாவில் கூட எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அந்த அப்ளிகேஷனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நண்பர்களை வந்துட்டு இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன் போடுங்க, எனக்கு இந்த லோன் வேணும், நல்ல லோன் அப்ளிகேஷன் எடுங்க, அண்டர் ஆர்பிஐ கீழே இருக்கிற மாதிரி லோன் அப்ளிகேஷன் எல்லாமே கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அண்டர் ஆர்பிஐக்கும் கீழே இருக்கிற நிறையா அப்ளிகேஷனுமே வந்துட்டு இந்த மாதிரி கால்ஸு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் பண்ணுறதா நிறையா தகவல் வந்துட்டுருக்குது. நியூஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம், உங்களே வந்துட்டு ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் தான் இருக்குது, அந்த அப்ளிகேஷனை நீங்கள் அதை உங்களோட மொபைலில் வச்சுக்கிட்டே நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் எவ்வளோ வந்து எனக்கு இப்போ பெனால்ட்டி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, வேறு ஏதாவது அப்டேட் இருக்கா, இல்லை இந்த அப்ளிகேஷன் நமக்கு ஏதாவது கால் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த அப்ளிகேஷனை அடிக்கடி டெய்லியும் வியூ பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு தவறு. அது எதனால் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உங்களில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே புதுசாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்களோட சர்வரில். அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இம்மீடியட்டாக செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கு கொடுத்துருக்குற அலோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நிறைய நண்பர்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்னோடய புது நம்பருக்கெலாம் கால்ஸ் வருது, அது எப்படின்னே தெரில. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் அதிலே தான் வச்சுருக்கிறீங்க, அதில் சிம்மை மட்டும் மாற்றுறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதெல்லாமே வந்துட்டு ட்ராக் பண்ணி எடுக்க முடியும் அவங்களால. அப்ளிகேஷனில் உங்களை அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அந்த அப்ளிகேஷனை நான் சொன்ன மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் எதுவுமே அவங்க வந்துட்டு எடுக்க முடியாது, பழைய டேட்டாஸ் மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால்ஸ் வரக்குள்ளே இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது அவங்க என்னென்னா, கால் பண்ணி பேசக்குள்ளே எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்க பயப்படுறத வந்து வாய்ஸில் காட்டக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் நமக்கு வந்து சரியான இது, இந்த கஸ்டமரை வந்துட்டு நம்ம ரொம்பவே என்ன தான் பேசினாலும் இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, பணத்தை கட்டிடுவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போல்டாகவே பேசுங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு சத்தம் போட்டு அசிங்கமாலாம் பேசிடாதீங்க. அதாவது நீங்கள் என்கிட்ட பணம் இல்லை நான் கட்டுவேன், நான் உங்களை தப்பாக பேசினாலோ கண்டிப்பாக உங்களை அப்யூஸ் பண்ணாலோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பேசலாம். நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்துன்னா கொஞ்சம் போல்டாக பேசுங்க. இந்த மாதிரி போல்டாக பேசியும் மறுபடியும் உங்களுக்கு கால் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லக்குள்ள அடுத்தது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, அதாவது ஓகே நான் பேமெண்ட் பண்ணுறேன், உங்களோட கம்பெனி ஐடி கார்டு கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு, எம்ப்ளாயி ஐடி கார்டு இருக்குமோ அது காட்டுங்க. உங்கள் கம்பெனியோட லொக்கேஷன் எங்கே, ஸோ அதை எல்லாமே நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க அதெல்லாமே இருக்கவே இருக்காது. எதனாலனா இந்த சர்வீஸை எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எந்த கவர்மெண்ட்லேயுமே ஆர்பிஐ கீழே ரிஜிஸ்டர் பண்ணாமல் தான் நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ இந்த வழியிலையும் உங்களுக்கு வர
அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நடந்தும் உங்களுக்கு கால்ஸ் வந்துட்டுருக்குன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம், நான் பேமெண்ட் பண்ண ரெடி. ஸோ எங்கிட்டே இருந்த நீங்கள் எல்லா டேட்டாவையும் வந்துட்டு எரேஸ் பண்ணுங்கள், அதுக்கான பேமெண்ட் அதாவது என்னோடய டேட்டா வந்து எரேஸ் பண்ணதுக்கான ப்ரூஃப் கொடுங்க, அப்போ நான் பேமெண்ட் பண்ணுறேன் நான். ஸோ இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பக்கமே அவங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே அவங்க வர்றது கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்துட்டு கம்மி தான். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் நிறையா அப்யூஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறையா லிங்க்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில் போனீங்கன்னா. ஸோ சைபர் கிரைமில் நிறையா கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய காப்பி ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண காப்பியை அவனோட வாட்ஸ்அப் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவான். ஸோ உங்களோட ஃபோட்டோவையோ இல்லை உங்களோட ஐடி கார்டு ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே காட்டி அவன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவான். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த காப்பியை சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவன் உங்கள் பக்கமே தலை வச்சே படுக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் மேலே கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதோட கிரெடிட் பீனா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன் நான், கிரெடிட் பீன் இருந்ததுன்னா அந்த கிரெடிட் பீங்கிற பேரில் வந்துட்டு அவங்களுக்கு கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிருக்காது, அதுக்கு கீழே ஏதாவது வந்துட்டு பிஸ்னஸ் சொல்யூஷன் இந்த மாதிரி ஏதா ஒன்று இந்த போல் தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க உங்களோட கம்பெனி. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா இப்போ சைடில் ஒரு பிக்சர் தெரியும், அந்த பேருக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட ஒரிஜினல் நேம் இருக்கும், அதாவது ரிஜிஸ்டர் நேம் அதில் இருக்கும். ஸோ அந்த நேம் அதில் டைப் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் நண்பர்கள் யாராவது இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.